ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக இபிஎஸ் தரப்பு வேட்பாளர் கே எஸ் தென்னரசு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மயில்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மயில்சாமி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த ஜனவரி 31 முதல் நடைபெற்று வருகிறது. கடந்த 31ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், நாம் தமிழர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் தென்னரசு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்த நிலையில் அதிமுக கட்சி தலைமையகம் பிப்ரவரி 7இல் தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன்படி இன்று அதிமுக வேட்பாளர் தென்னரசு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமாரை சந்தித்து தன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருக்கு மாற்று வேட்பாளராக பத்மினி தென்னரசு வேட்புமனு செய்தார். இவர் ஏற்கனவே கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது இவர் போட்டியிடுவது 3வது முறை என குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், நாம் தமிழர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இன்று முதல் அதிமுகவும் பிரச்சார களத்தில் இறங்க உள்ளதால் தேர்தல் ஸ்தலம் மேலும் சூடுபிடிக்க நிலவிட்டுகிறது. இந்த வேட்புமனுவில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த வேட்புமனு தாக்கலில் முக்கிய நிர்வாகிகள் யாரேனும் வந்துள்ளனரா? முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம், நிர்வாகிகள் பாவை அருணாசலம் உட்பட 3-4 பேர் வந்துள்ளனர். முக்கிய நிர்வாகிகள் என்று எடுத்துக்கொண்டால் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் மட்டும்தான். விவரங்களுக்கு நன்றி மயில்சாமி.